Hi students, ungal CE sir, chapter 4, exercise 4.2, 4.2 oda introductions. The cosine function and the inverse cosine function. So y equal to cos x, y equal to cos x. Cos theta pathiya diagram undi ipo paaka porom. So idhukku nama values ellame lower la padichirukom, x oda value 0 a irukumbodhu y equal to cos x a irundhadu appadina x ku badhila 0 use pananum. Cos 0, cos 0 oda value 1, cos 0 oda value 1. So, அதே மாதிரி 5/6, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ 90 வரைக்கும் எல்லாருக்குமே வேல்யூ தெளிவாகவே தெரியும். ஸோ இங்கே 180, இங்கே 3/2 அண்ட் 2π, இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸஸாக படிக்கிறோம். ஸோ பையாக இருக்கும்போது -1 அண்ட் 3/2 இருக்கும்போது 0, 2π இருக்கும்போது 1. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா டயக்ராம் போட போகிறோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், காஸ் எக்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த பாயிண்ட்ஸ் கிராஃப் ட்ரா பண்ணுற மாதிரி. இங்க y x x ஆக்சிஸ், இங்க y ஆக்சிஸ். ஸோ xy டிரா பண்ணிட்டேன். ஸோ இந்த xyல இதுல மேக்சிமம் வேல்யூ 1 அப்படிங்கிற பிளேஸ்ல பார்த்து எடுத்துக்கோங்க, மினிமம் வேல்யூ வந்து -1. ஏன்னா கிராஃப் வந்து மேக்சிமம் 1ல ரீச் ஆகும், மினிமம் வந்து என்னாகும், -1ல ரீச் ஆகும். ஸோ இப்போ நான் மைனஸ் ஒன் ஸோ -1ல இருந்து ஒரு லைன் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதே தான் 1 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சு. திரும்ப அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இதே லைன் என்ன பண்ணிட வேண்டியதான், எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ற வேண்டியதான். இதையும் என்ன பண்ணும், லெஃப்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, கிராஃபில் எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் எழுதிட்டு மேலே மேக்ஸிமம் 1 அண்ட் -1 ரீச் பண்ணுற மாதிரி ஒரு லைனாக ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, காஸ் எக்ஸ் கர்வ் இங்கே 0, இங்கே என்ன எழுதுனா -π/2, -π/2, இந்த இடத்துல +π/2. இங்கே காஸ் கர்வ் ஆரம்பிக்கும் போது இங்கே -π/2 ரீச் ஆகி மேக்ஸிமம் 1 அப்படிங்கிற பிளேஸில் ரீச் ஆகுது. ஸோ -π/2 இருந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும், -π/2 டு அப்படியே என்னாகும் அப்படின்னா மினிமம் அப்படியே மினிமைஸ் ஆகி என்னாகும், 5/2 ரீச் ஆகும். திரும்ப அகைன் இதே தான் என்னாகிறது, அப்படியே ரீச் பண்ணி இங்கே வரும், திரும்ப அப்படியே என்ன பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். அப்படி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், திரும்ப அப்படியே மினிமம் ஆகும், அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்னாகும், இது அப்படியே ரைஸ் ஆகும். இதே தான் லெஃப்ட் சைடு, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான் இந்த கர்வுக்கு. ஸோ இது எங்கே ஆகுது அப்படின்னா, 0 to -π/2 π/2 வரைக்கும் ஒரு ஆர்ச் வரும். ஸோ அந்த ஆர்ச் அப்படியே என்னாகும், கீழே வரணும், மேலே அப்படியே என்னாகும், கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் இந்த கர்வ். ஸோ இங்கே π/2, அப்போ நெக்ஸ்ட் என்னாகும், பை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன வரும், 3π/2, நெக்ஸ்ட்டு 2π அப்படிங்கிற பாயிண்ட் வரும். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் -π/2, இங்கே -π வரும். இன்பிட்வீனில் இருக்கிற அந்த இன்டர்செக்ட் ஆகிறவன 3π/2, திரும்ப 2π, திரும்ப என்னாகும், 5π/2 -5π/2. ஸோ இது இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அது இதாகும் 5π/2, இந்த இடம் என்ன, 5π/2. ஸோ இதில் நமக்கு காஸ் கர்வ் அப்படிங்கிறதுனால காசோட 90 டிகிரி 0, காசோட 90 டிகிரி 0 அப்படின்னு வருது. ஸோ எக்ஸோட வேல்யூ 5π/2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0, ஒய் ஆக்சிஸ் எங்கே 0 ஆகும், எக்ஸில் வந்து ஒய் வந்து 0 இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தது அப்படின்னா ஒய் வேல்யூ 0, எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் வேல்யூ 0. ஸோ ஒய் வேல்யூ 0 எங்கே வருது, 5π/2 வருது. அதனால தான் 5π/2, 3π/2, 5π/2, அகெயின் 7π/2 அப்படி என்னாகவும் வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி இங்கே -π/2, -3π/2, -5π/2 எல்லா வேல்யூமே 0. ஸோ நமக்கு 5π/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணிருங்க, 2 ஆட் பண்ணீங்கன்னா 3π வந்துடும், 3ல 2 ஆட் பண்ணீங்கன்னா 5π வந்துடும். எல்லாத்துக்கும் π/2 போட மறந்துடக்கூடாது. ஸோ 5π/2ங்கிற வேல்யூவில் நமக்கு வேல்யூ 0. ஸோ அதே தான் இங்கேயுமே -π/2, 2 ஆட் பண்ணீங்கன்னா -3π/2, 2 ஆட் பண்ணீங்கன்னா -5π/2 அப்படின்னு வரும். ஸோ காஸ் எக்ஸோட ப்ராப்பர்டிஸ், ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூவஸ் கண்டினியூஸ் மீன்ஸ் நம்ம கர்வ் வந்து எங்கேயுமே பிரேக் ஆகாமல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா -∞ ஆரம்பித்து அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படியே கையெடுக்காமலே நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இது கண்டினியூஸாகவே இந்த கர்வ் வந்து
வந்துகிட்டே வரும், எங்கேயுமே என்ன ஆகாது, பிரேக் ஆகாது. ஸோ அந்த கர்வ் வந்து நமக்கு கண்டினியூவஸ். செகண்ட் ஒன் என்ன, காஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன். காஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன். ஸோ ஈவன் அப்படின்னா நம்ம ரெண்டு படிச்சிருக்கோம், சிமெட்ரிக்கல் போட்டு ஒய் ஆக்சிஸா இருந்ததுன்னா அது ஈவன், சிமெட்ரிக்கல் போட்டு ஒய் ஆக்சிஸா இருந்தா ஈவனா இருக்கும். ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் வச்சு பாருங்க, இந்த ரைட் சைட்ல இந்த கர்வ் என்ன மாதிரி வருதோ அதே தான் லெப்ட் சைட்லயும் வருது. பாருங்க எப்படி வருது பாருங்க, இந்த இந்த வளைவு அப்படியே இருக்கு, இந்த அந்த வளைவு அப்படியே இருக்கு, இங்க இருக்க வளைவு இந்த சைடு அப்படியே வருது. அப்ப சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கலா இருந்தாலே அது யாரு தான், ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதர்வைஸ் நம்ம ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு காஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஈக்குவல் டு யார் தான் வருவாங்க, காஸ் எக்ஸ் தான் வருவாங்க. ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இதெல்லாமே ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ காஸ் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், தட் இஸ் அது சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸா இருக்கும். ஸோ இங்க மேக்சிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ், மேக்சிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ், மேக்சிமம் வேல்யூ எங்கெல்லாம் ரீச் ஆகுது பாருங்க, இந்த இடத்துல மேக்சிமம், அப்படியே இந்த இடத்துல மேக்சிமம் வருது, இங்க அதே மாதிரி இங்க மேக்சிமம், அப்படியே என்னாகும் கர்வ் எக்ஸ்டெண்ட் ஆகி வர வர அது மேக்சிமம் வேல்யூஸ் வரும். மேக்சிமம் வேல்யூஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இது மைனஸ் டூ பை இல்லையா, ஸோ மைனஸ் டூ பை, மைனஸ் டூ பைல என்ன ஆகுது மேக்சிமமா இருக்கு. நெக்ஸ்ட் மேக்சிமம் வரங்க ஜீரோ, நெக்ஸ்ட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா டூ பை, மேக்சிமம் வேல்யூ என்ன டூ பை. அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும், எல்லாமே பாருங்க ஜீரோல இருந்து டூ பை, அப்போ டூ பை அப்படிங்கறது ஆட் ஆகுது, இங்க ஜீரோல இருந்து டூ மைனஸ் டூ பை அப்படிங்கறதும் டூ பை ஆட் ஆகுது. அப்போ டூ பை டூ பையா ஆட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த காஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மேக்சிமம் ஒன் அப்படிங்கிற பாயிண்ட மீட் பண்ணும். ஸோ அப்ப எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கு, மைனஸ் டூ பை, அதுக்கடுத்தது ஜீரோ, அப்புறம் நெக்ஸ்ட் இந்த டூ பை, டூ பைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஃபோர் பை, அப்புறம் சிக்ஸ் பை, தென் எயிட் பை, எல்லா பை ஈவன் பைஸ் எல்லாத்துக்குமே எப்படி வரும் நமக்கு மேக்சிமம் வேல்யூவை அந்த கர்வ் வந்து ரீச் ஆகும். மினிமம் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு மினிமம் வேல்யூ எங்கெல்லாம் வரும், இது இது மினிமம் வேல்யூ, அதே மாதிரி இங்கே இது மினிமம் வேல்யூ, அதே மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கே மினிமம் வேல்யூ இங்கே வரும் இல்லையா. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மினிமம் வேல்யூ, ஸோ இந்த பிளேஸில் மினிமம், இந்த பிளேஸில் மினிமம், இந்த பிளேஸில் மினிமம், ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் மினிமம் அப்படின்னு வரும். ஸோ மினிமம் வர போர்ஷன்ஸ்லாம் பாருங்கள், லெஃப்ட் சைடு மைனஸ் ஃபை, மைனஸ் ஃபைவ்ல இருக்குது, அப்படியே என்னாகும் இங்கே ஒரு வேல்யூஸ் இருக்குது, இங்கே டூ பை, இங்கே என்னாகும் மைனஸ் த்ரீ ஃபை வரும். அப்போ இங்கே மைனஸ் த்ரீ ஃபைவ்ல மினிமம், மைனஸ் ஃபைவ்ல மினிமம், தென் இங்கே ஃபைவ் வேல்யூவில் மினிமம் வேல்யூ இருக்குது, தென் அப்படியே என்ன இங்கே டூ ஃபையாக இருந்தால் இது என்னாகும் த்ரீ ஃபையாக இருக்கும். ஸோ த்ரீ ஃபைவ்ல மினிமம் அப்படின்னு வருது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே த்ரீ பை வர இடத்துல மினிமம் வேல்யூஸ் வருது, அப்போ மைனஸ் த்ரீ பை மினிமம், நெக்ஸ்ட் பை அப்படின்னு வருது. ஸோ என்ன ஆகுது, இதுலேருந்து டூவை மைனஸ் பண்ணிங்கன்னா பை, இல்லைன்னா டூ டூ ஆட் பண்ணுங்க. ஸோ டூ ஆட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே வர்றது பை, பைலேருந்து டூ ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ பை, த்ரீலேருந்து டூ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை, அப்படியே டூ டூவாக ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே பை வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்துக்குமே மினிமம் வருது. இங்கே பை, பைக்கு எடுத்த என்னாவது த்ரீ பை, பைக்கிறது த்ரீ பை, த்ரீ கூட டூ ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ், ஃபைவ் பை, ஃபைவோட டூ ஆட் பண்ணிங்கன்னா செவன் பை, அந்த வேல்யூஸ் எல்லாமே மினிமம் மைனஸ் ஒன் அப்படிங்கிற வேல்யூவை இந்த கர்வ் வந்து ரீச் ஆகும். ஸோ ஈவன் அந்த ஈவனில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே மைனஸ் டூ பை, ஜீரோ, டூ பை, ஃபோர் பைன்னு வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணும். ஆட் நம்பரில் வரக்கூடிய வேல்யூஸ் மைனஸ் த்ரீ பை, மைனஸ் ஃபைவ், ஃபைவ் த்ரீ பை, ஃபைவ் பை, செவன் பை, அப்படி வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே மினிமம் வேல்யூவை ரீச் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த காஸ் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த காஸ் ஃபங்க்ஷன் இங்கே ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பை பை டூ வரைக்கும் வருது. இது எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது, ஏன்னா ஜீரோக்கு மேலே இருக்குது, ஜீரோக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே அது பாசிட்டிவ் வேல்யூ. தென் ஜீரோலேருந்து இங்கே பை வரைக்கும் வரும்போது நெகட்டிவாக மாறிடுது. ஸோ நெகட்டிவ் தென் பையிலேருந்து த்ரீ பை பை டூ வரும்போதும் நெகட்டிவ் தான், ஏன்னா ஜீரோக்கு கீழே இருக்குது. ஸோ ஜீரோக்கு கீழே வந்தாலே எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ த்ரீ ஃபைவ்லேருந்து டூ ஃபைவ் வரும்போது இது பாசிட்டிவாக இருக்குது, ஏன்னா இது என்ன ஆகுது ஜீரோக்கு மேலே வந்துடுது, ஜீரோக்கு மேலே வந்தாச்சு அப்படின்னா பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், இது செகண்ட், இது தேர்டு, ஸோ இங்கே ஃபோர்த். நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாட்ரன்ட் அப்படிங்கிறது படிச்சுக்கோம் இல்லையா. ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், இது செகண்டு, செகண்ட், இது தேர்ட், இங்கே ஃபோர்த் குவாட்ரன்ட். ஸோ இங்கே ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சுக்கோம் இல்லையா, ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸில் வந்து நமக்கு இது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் வரும்போது பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் காஸ் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரன் வரும்போது மைனஸாக இருக்குது, தேர்ட் குவாட்ரன்லேயும் மைனஸில் இருக்குது, ஃபோர்த் குவாட்ரன் வரும்போது பாசிட்டிவாக இருக்குது,
நல்லா பாருங்க ஆல் எல்லாமே பாசிட்டிவ் சோ காஸ் பாசிட்டிவ் சில்வர் ஆல் சில்வர்ல சைனும் கொசைனும் மட்டும் தான் சைனோட ரெசிப்ரோக்கல் யாரு கொசைன் சோ சைன் அண்ட் கொசைன் மட்டும் தான் பாசிட்டிவ் ரிமைனிங்ல மைனஸ் சோ அவங்க காஸ் வேல்யூ மைனஸ்ல வரும் இங்க டான் காட் தான் பிளஸ் அவங்க காஸ் வேல்யூ மைனஸ்ல வரும் இங்க காஸ் அண்ட் சீகன் பிளஸ்ல வரும் காஸ் வேல்யூ பிளஸ் அப்படின்னு வருது இந்த குவாட்ரன்ட் வைஸ் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல பிளஸ் ஆயிருக்கு ஃபோர்த் குவாட்ரன்ட்ல பிளஸ் வருது செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரன்ட்ல காஸோட வேல்யூ மைனஸ் அப்படின்னு வரும் சோ நமக்கு இந்த கர்வ்ல மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டினியூஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது காஸ் ஃபங்க்ஷன்ல நமக்கு தெரியணும் இப்போ காஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இன்வர்ஸ் பார்க்கறதா இருந்தது அப்படினா அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆ இருக்கணும் சோ இந்த காஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம 1 to 1 ஆ இருக்கணும் ஹரிசான்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ண போறேன் சோ ஹரிசான்டல் லைன் நான் டிரா பண்றேன் அது எப்படி இருக்கு அப்படினா மீட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் மீட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட் வந்து 1 பாயிண்ட விட அதிகமா மீட் பண்றதனால இது என்ன கிடையாது 1 to 1 கிடையாது இது நாட் 1 to 1 நாட் 1 to 1 so 1 to 1 வர்ற மாதிரி நம்ம கர்வ் வந்து என்ன பண்ணனும் அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கணும் சோ அந்த cos x ல நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய டொமைன் இந்த டொமைனை வந்து சேஞ்ச் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு 1 to 1 வரணும் இதுல இருக்க டொமைன் பாத்தீங்க அப்படினா எனக்கு பிரின்சிபல் டொமைன் வரணும் பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது யாரு பிரின்சிபல் டொமைன் அப்படினா 0 சேர்ந்து வரணும் இல்லையா 0 சேர்ந்து வரணும் இந்த கர்வ்ல நமக்கு பீரியட் அப்படிங்கிறது 0 to 2π 0 to 2π இப்போ 0 ல இருந்து பாருங்க 0 ல இருந்து இங்க 2π வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ஒரு செக்மெண்ட் வரும் இதே செக்மெண்ட் தான் திரும்ப திரும்ப வரும் இங்க அகனாகும் மீட் பண்ணும்போது இங்க 4π ஆ இருக்கும் 4π ல என்ன ஆகுது அதே மாதிரி என்ன லைன் ஜாயின் ஆகும் அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படினா இந்த பிளேஸ்ல இருந்து இங்க -2π வரைக்கும் சோ -2π ல இருந்து 0 இந்த கப் மாதிரி இருக்கு பாருங்க இந்த பிளேஸ் மட்டும் பாருங்க இப்படி இருக்க பிளேஸ் சோ இந்த பிளேஸ் தான் என்ன ஆகுது இந்த மாதிரி இருக்க கூடிய செக்மெண்ட் தான் திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகுது சோ இங்க பீரியட் அப்படிங்கிறது 0 to 2π 0 to 2π அப்படினு நமக்கு காஸ்ல நமக்கு தெரியும் இங்க நான் என்ன பண்ண போறோம் அப்படினா 1 to 1 வர மாதிரி இந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறேன் எனக்கு 0 சேர்ந்து வரணும் ஏனா 0 சேர்ந்து வந்தாதான் அது பிரின்சிபல் டொமைன் சோ பிரின்சிபல் டொமைனை தான் நாம என்ன பண்ணனும் காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண போறோம் சோ அங்க பிரின்சிபல் டொமைன் 0 சேர்ந்து வரணும் இல்லையா இது 0 0 ல இந்த இந்த இடத்துல ஜாயின் பண்றோம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாருங்க அப்படியே வருது இங்க π/2 ரீச் பண்றோம் π/2 ல இருந்து அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எங்க வந்துறோம் பைக்கு ரீச் ஆயிரோம் சோ இப்போ பையோட ஸ்டாப் பண்ணிரோம் பையோட ஸ்டாப் பண்ணிரோம் சோ இப்போ 0 ல இருந்து பை வரைக்கும் நம்ம கர்வ் வந்து என்ன ஆகுது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது இதே செக்மெண்ட் தான் அப்படியே என்ன ஆகும் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆயிட்டே வரும் இந்த லைன் 0 to பை 0 to பை நம்ம எடுக்க கூடியது 0 ல இருந்து பை எடுக்கலாம் இந்த 2π ல இருந்து என்ன பண்ணலாம் 3π வரை இறக்கி எடுக்கலாம் ஏதாவது ஒரு லைன் செக்மெண்ட் இங்க வரக்கூடிய லைன் செக்மெண்ட் எடுக்கலாம் அதே மாதிரி இங்க வரக்கூடிய லைன் செக்மெண்ட் எடுக்கலாம் இந்த 0 ல இருந்து -π இங்க -π ல இருந்து 2π 2π ல இருந்து நமக்கு -5/2 எந்த வேல்யூ வேணாலும் நம்ம எடுக்கலாம் சோ நமக்கு பிரின்சிபல் டொமைன் வேணும் அப்படிங்கிறதுனால 0 ல இருந்து π வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் 0 to பை அப்படிங்கறத நான் எடுக்கிறேன் இப்போ இந்த டயகிராம்ல நான் 0 to பை மட்டும் வரக்கூடிய கர்வ் மட்டும் இப்ப டிரா பண்ண போறேன் இப்போ y equal to cos x y equal to cos x ஓட டயகிராம் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்ல யூஸ் பண்ண போறேன் சோ இங்க cos x அப்படிங்கற இதோட டொமைன் பாத்தீங்க அப்படினா 0, பை மேக்ஸிமம் ரீச் பண்ற பாயிண்ட் யாரு 1, -1, -1, 1 இதுதான் நமக்கு ரேஞ்ச் அப்ப இந்த வேல்யூ டொமைன் டொமைன் இந்த வேல்யூ தான் ரேஞ்ச் இது காஸ் எக்ஸ் ஓட வேல்யூ காஸ் எக்ஸ் ஓட வேல்யூ சோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்ல வரக்கூடிய 0 to பை என்றவள நம்ம பார்க்க போறோம் இது 0 இந்த இடத்துல π/2 இந்த இடத்துல π/2 இங்க பை இது மேக்ஸிமம் வேல்யூ 1 மினிமம் வேல்யூ -1 கோ எப்படி டிரா பண்ற பாருங்க 1 ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வருது லைட்டா டான் ஆயி வருது இப்போ π/2 ல மீட் பண்றோம் டான் பண்ணி π/2 ல மீட் பண்றோம் சோ π/2 ல இருந்து அப்படியே என்ன ஆகுது டிகிரீஸ் ஆகுது அப்படியே டான் ஆகுற பிளேஸ் யாரா இருப்பாங்க அப்படினா பையா இருப்பாங்க அதுக்கு அப்புறம் அப்படியே இன்கிரீஸ் ஆகும் பட் நம்ம என்ன பண்ணனும் இந்த பையோட ஸ்டாப் பண்ணிடணும் இதுதான் யாரு y cos x ஓட ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் 0, பை இது என்ன அப்படியே பிரின்சிபல் டொமைன் பிரின்சிபல் டொமைன் இந்த டொமைனை யூஸ் பண்ணி வரக்கூடிய கர்வ் தான் இந்த வேல்யூஸ் சோ இங்க 1 ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இங்க π/2 இந்த வேல்யூ யாரு π/2
சோ அப்படியே என்ன ஆகுது பை வரைக்கும் வந்துருது இதுதான் நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் சோ இந்த cos x கர்வ அப்படியே இன்வர்ஸா கன்வெர்ட் பண்ண போறேன் y cos இன்வர்ஸ் x y cos இன்வர்ஸ் x இப்போ y cos x ஆ இருந்தது அப்படினா இந்த cos லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கனா என்ன வந்துரும் cos y இன்வர்ஸ் -1 னு போடுவோம் இல்லையா அதே மாதிரி இங்க cos இன்வர்ஸ் ஆஃப் y உங்க என்ன x னு வரும் cos இன்வர்ஸ் ஆஃப் y x அப்ப x cos இன்வர்ஸ் x இப்ப நான் வேரியபிள மாத்திக்கிறேன் x க்கு பதிலா y உம் y க்கு பதிலா x உம் போட்டீங்கனா இது வந்துரும் சோ y cos இன்வர்ஸ் x y cos இன்வர்ஸ் x ஓட டொமைன் cos இன்வர்ஸ் x ஓட டொமைன் இங்க இருக்க ரேஞ்ச் இங்க டொமைனா மாறிரும் சோ இங்க இருக்க டொமைன் அங்க ரேஞ்சா கன்வெர்ட் ஆகுது 0, π 0, π சோ அப்ப cos இன்வர்ஸ் x டயகிராம் minus 1 to 1 domain ஆ வச்சு நம்ம என்ன பண்ணப் போறோம் டிரா பண்ணப் போறோம் சோ இங்க என்ன ஆகுது இதுல 0 அப்படிங்கற பாயிண்ட் இது 0 இங்க இருக்க டயகிராம் அப்படியே மாத்திர வேண்டியதா இங்க 1 இங்க minus 1 அங்க 1 இங்க minus 1 இங்க π/2 அப்படிங்கற வேல்யூ இந்த இடத்துல எடுத்துக்கலாம் π/2 அதே மாதிரி கீழ minus π/2 minus π/2 இங்க π அப்படிங்கற வேல்யூ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன் π கீழ minus π minus π நமக்கு டயகிராம் எப்படி போடணும் 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படியே வளைஞ்சி π/2 வழியா அப்படியே நாம π ஏ ரீச் ஆகும் இது -1 அப்படிங்கற பிளேஸ் இல்லையா 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரணும் இதான் 1 அப்படியே என்ன ஆகும் அது டான் அப்படியே டர்ன் ஆயிட்டு π ல வர போகுது சோ அப்படியே என்ன ஆகும் π ல டர்ன் ஆயிடுச்சு இது π π/2 π/2 ல டர்ன் ஆயிடுது சோ π/2 ல டர்ன் ஆயிடுச்சு π க்கு வரணும் இல்லையா சோ π இங்க இருக்கு அப்ப என்ன ஆகுது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு மைனஸ் 1 ல ரீச் ஆகும் மைனஸ் 1 ல ரீச் ஆயிட்டு அப்படியே நாம அப்படியே வளைஞ்சு வர பிளேஸ் இல்லையா இந்த இடம்தான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதா இது பை இதுதான் நமக்கு cos இன்வர்ஸ் x ஓட டயகிராம் இது யாரு cos இன்வர்ஸ் x டயகிராம் நல்லா பாருங்க எப்படி டிரா பண்ணியிருக்கேன்னு இங்க எப்படி இருக்கு 1 ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே π/2 வழியா நமக்கு என்ன பண்றோம் பை ல ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இது ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் இதே டயகிராம இப்படி திருப்பி வச்சிருக்கோம் இப்போ திரும்பறோம் என்ன ஆகுது டொமைன் அண்ட் ரேஞ்ச் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது சோ அப்ப 0 இங்க 1 இங்க -1 இங்க 1 அண்ட் -1 போட்டுறோம் இப்போ இங்க 1 அண்ட் -1 இது π/2 இங்க π/2 நம்ம 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் டயகிராம 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து π/2 ல ரீச் பண்ணனும் அப்புறம் தென் அப்படியே என்னங்க டர்ன் ஆயிட்டு அப்படியே இந்த டர்ன் பண்ற பிளேஸ் π ல வரணும் அதோட ஸ்டாப் பண்ணிரணும் சோ அதுல இருந்து π/2 க்கு ஒரு டெக்டா போட்டு விட்டுறேன் சோ இதுதான் நமக்கு cos இன்வர்ஸ் x ஓட டயகிராம் இப்போ cos இன்வர்ஸ் x ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு இதுதான் cos இன்வர்ஸ் x டயகிராம் பார்த்திருக்கோம் இந்த cos இன்வர்ஸ் x ல ஃபார்முலா cos ஆஃப் cos இன்வர்ஸ் x cos ஆஃப் cos இன்வர்ஸ் x சோ எப்பவுமே சைன்ல சொல்லிருந்தேன் இன்சைட் தி பிராக்கெட்ல யார் இருக்காங்க அப்படினு பாக்கணும் இங்க cos இன்வர்ஸ் னு இருக்கு சோ இதோட டொமைன் என்ன அப்படினு நமக்கு தெரியும் சோ cos இன்வர்ஸ் ஓட டொமைன் யாரு -1, 1 சோ இந்த இன்டர்வல்ல x இருந்தா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ cos ஆஃப் cos இன்வர்ஸ் x equal to இந்த cos and cos இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிட்டு x மட்டும் ஆன்சரா போடுறதா இருந்தா x ஓட வேல்யூ எப்படி இருக்கணும் நமக்கு -1 க்கு 1 க்கு இன்பிடில இருக்கணும் அதுதான் எப்படி இருக்கும் மாடுலஸ் x less than or equal to 1 அப்படினு எழுதணும் மாடுலஸ் x less than or equal to 1 ஆ இருந்தது அப்படினா -1 less than or equal to x less than or equal to 1 அப்படினு அர்த்தம் சோ இந்த இன்டர்வல்ல இருந்தா cos ஆஃப் cos inverse x ஓட வேல்யூ ஈக்குவல் டு x அப்படினு எழுதிக்கலாம் சோ மாடுலஸ் x ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 0 ஆ இருந்தது அப்படினா இது நாட் பாசிபிள் சோ இந்த வேல்யூல இருந்தா இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது -1 அண்ட் 1 அந்த இன்டர்வல்ல இருந்தா தான் நம்ம என்ன பண்ணனும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் செகண்ட் ஃபார்முலா cos inverse of cos x cos inverse of cos x இப்போ பாத்தீங்கன்னா இங்க பிராக்கெட்ல cos x னு இருக்கு காஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் டொமைன் வந்து 0 டு பை காஸ் வரும்போது டொமைன் 0, பை 10 இங்க ரேஞ்ச் அப்படிங்கிறது -1, 1 இது பிரின்சிபல் டொமைன் இது பிரின்சிபல் வேல்யூ சோ இந்த வேல்யூ என்ன ஆகுது 0 டு பை இன்டர்வல்ல இருக்கும் 0 டு பை இன்டர்வல்ல x இருந்தா இங்க x னு யூஸ் பண்ணிக்கலாம் காஸ் இன்வர்ஸ் அண்ட் காஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு x அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் y cos இன்வர்ஸ் x ல x இன்டர்செப்ட்னு பாத்தீங்கன்னா இந்த லெந்த் இந்த லெந்த் என்ன 1 இந்த லெந்த் என்ன 1 சோ x இன்டர்செப்ட் 1 இந்த லெந்த் பாத்தீங்கன்னா π/2 இந்த லெந்த் என்ன π/2 அது y இன்டர்செப்ட் ஈக்குவல் டு π/2 சோ இந்த கர்வ் எப்படி இருக்கு அப்படினா சிமெட்ரிக்கல் அபௌட் y ஆக்சிஸும் கிடையாது சிமெட்ரிக்கல் அபௌட் ஆரிஜினும் கிடையாது
சோ சிமெட்ரிக்கல போட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா இருந்தா ஈவன் அப்படின்னு எழுதலாம். சிமெட்ரிக்கல போட்டு ஆரிஜின் வந்ததுன்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதலாம். பட் இந்த கர்வ் எப்படி இல்ல அப்படின்னா சிமெட்ரிக்கல போட்டு எக்ஸ் ஆக்சிஸும் கிடையாது ஒய் ஆக்சிஸும் கிடையாது. சோ சிமெட்ரிக்கல போட்டு ஒய் ஆக்சிஸும் இல்ல ஆரிஜினும் கிடையாது. சோ இந்த கர்வ் இங்க இருந்து அப்படியே என்ன ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் பை ஒன்னு கொடுத்துருக்கோம், இந்த டிஸ்டன்ஸ் பை பை டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி இங்க இங்க வரல இல்லையா. சோ இந்த கர்வ் வந்து என்ன ஆகுது, சிமெட்ரிக்கா ஆகல. சோ இங்க இருக்கு, இது சிமெட்ரிக்கல் எதுவுமே வராதனால இது சிமெட்ரிக்கல போட்டு ஒய் ஆக்சிஸும் கிடையாது, சிமெட்ரிக்கல போட்டு ஆர்ஜினும் கிடையாது. ஒய் ஆக்சிஸா இருந்தா அது ஈவன் ஃபங்க்ஷனா இருந்திருக்கும், ஆர்ஜினா இருந்தா அது ஆட் ஃபங்க்ஷனா இருந்திருக்கும். இங்க ரெண்டுமே இல்ல அப்படிங்கறதுனால காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் நெய்தர் ஆட் நார் ஈவன் ஃபங்க்ஷன். சோ காஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனா என்ன பண்ண முடியாது, நம்ம ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ரெண்டுமே இந்த கர்வுக்கு நமக்கு வர்றதுக்கு பாசிபிள் இல்ல. இப்ப காஸ் தீட்டா சைன் தீட்டா ரெண்டுமே படிச்சிட்டோம். இப்ப சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் உள்ள அப்படியே லைட்டா கம்பாரிசன். இப்ப ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்பா எக்ஸ் அப்படின்னு ஒரு கர்வ் எடுத்திருக்கோம். அங்க ஒய் ஈக்குவல் டு பி காஸ் பீட்டா எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஏ சைன் ஆல்பா எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் மாடுலஸ் ஏ பிளஸ் மாடுலஸ் ஏ, இந்த இன்டர்வலுக்கு இன்பிட்வீன்ல தான் இதோட இன்இக்வாலிட்டி இருக்கும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது மைனஸ் மாடுலஸ் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்பா எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதே தான் அப்படி இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பி அப்படின்னு வர்றதுனால பி அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாடுலஸ் மைனஸ் மாடுலஸ் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி காஸ் பீட்டா எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் பி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நடத்திட்டேன். ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்பரோட மாடுலஸ், செகண்டா இருக்க பீரியட் அப்படிங்கிறது டூ பைல இருந்து இந்த ஆல்பாவோட மாடுலஸ், டூ பை பை மாடுலஸ் ஆல்பா. ஆம்ப்ளிடியூட்னா தமிழ்ல வீச்சு, அண்ட் பீரியட் அப்படிங்கிறது என்ன காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இங்கேயே ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்பரோடைய மாடுலஸ் வேல்யூ, செகண்டா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்பா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு பி காஸ் பீட்டா எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டுமே, இந்த ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் எல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுமே நம்ம காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ரெண்டுமே ஒரு சைன் மாதிரி அமையும். இப்போ நமக்கு காஸ் எக்ஸ் ட்ரா பண்ணுற பாருங்க. ஸோ இது காஸ் எக்ஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் ரீச் பண்ணி அப்படி மினிமம் தென் மேக்ஸிமம் வரும், மினிமம் அப்படி வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடும் வரும். ஸோ ஜீரோ, இங்கே பை பை டூ, இது பை, இங்கே த்ரீ பை பை டூ, இது டூ பை. நான் லெஃப்ட் சைடு மட்டும் ரைட் சைடு மட்டும் காட்டுறேன். ஸோ லெஃப்ட் சைடு வேண்டாம், ரைட் சைடில் பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், இதை ரைட் சைடு பை பை டூக்கு நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் ஷிஃப்ட் பை பை டூ ரைட் சைடில். ஸோ ரைட் சைடில் பை பை டூ ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்குது மைனஸ் பை பை டூ இல்லையா. இந்த பை பை டூ அப்படிங்கிறது எங்கே வந்துடும், இங்கே ஜீரோக்கு வந்துடும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் பை பை டூ, இந்த மைனஸ் பை பை டூல இருந்து இங்கே ஜீரோக்கு வந்துடும். இந்த பை பை டூங்கிற பாயிண்ட் பைக்கு வந்துடும், பை பை டூங்கிற பாயிண்ட் பைக்கு வந்துடும். இந்த பை அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே வந்துடும், த்ரீ பை பை டூக்கு வந்துடும். இந்த த்ரீ பை பை டூங்கிற பாயிண்ட் என்ன ஆகும், டூ பைக்கு வந்துடும். ஸோ எல்லாமே பை பை டூ டிஸ்டன்ஸ் என்னாக ரைட் சைடில் மூவ் ஆயிடும். அப்போ இதுல இருந்து என்ன ஆகுது, இந்த கர்வ் பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கு. இது அப்படியே இங்கே ட்ரா பண்ணிட வேண்டியதான், இங்கே இருக்கக்கூடிய அந்த வளைவு தான் இந்த வளைவு. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அப்படி டவுன் ஆகுது. இந்த டவுன் ஆகுறது என்ன ஆகும், பையில ரீச் ஆகும். எங்க ரீச் ஆகும், பையில ரீச் ஆகும். இது வந்து பை, இந்த வழியாறு பை. ஸோ இந்த இன்பிட்வீன்ல இருக்குது பை பை டூ. இந்த பை பை டூல இருந்து திரும்ப என்ன ஆகும், த்ரீ பை டூ பை பை டூக்கு வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ் பை பை டூல இருந்து ஜீரோ வரைக்கும் வரக்கூடிய அந்த வளைவு தான் நம்ம ஜீரோல இருந்து இந்த பை பை டூ வரைக்கும் போட்டிருக்கோம். சரி தானுங்க. அதே மாதிரி இங்கே ஜீரோல இருந்து அப்படியே இங்கே என்ன ஆகுது, டவுன் ஆகுது. இங்கே அப்படியே டவுன் ஆகுற மாதிரி போட்டாச்சு. இங்கே கீழே வளையிற மாதிரி இருக்கிற போர்ஷனை, இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து கீழே வளையிற மாதிரி இருக்கிற போர்ஷனை இங்கே இதே மாதிரி கீழே வளைச்சி போட்டாச்சு. இப்போ இது மேலே ரைஸ் ஆகுது, திரும்ப இதையுமே மேலே ரைஸ் பண்ணி போட்டாச்சு. இப்படியே வரைஞ்சோம் அப்படின்னா இது என்ன வரும் அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ காஸ் ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நைன்டி டிகிரியே ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணாலே நமக்கு காஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சைனாக மாறிடுது. அதான் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், காஸ் ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு யாருன்னா சைன் எக்ஸ். காஸ் ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இதை அப்படி இப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை பை டூ
ஈக்குவல் டு சைன் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் பை பை டூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இப்படியும் எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. காஸ் பை பை டூ மைனஸ் எக்ஸ்னாலும் சைன் எக்ஸ் தான், காஸ் எக்ஸ் மைனஸ் பை பை டூ ஆனாலும் சைன் எக்ஸ் தான். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு பி காஸ் பீட்டா எக்ஸ் அப்படிங்கிறத இந்த சைன்சாய்டல் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.